ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸ் அண்ட் சைட் டிஷ் ஈஸியாக 5 மினிட்ஸில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3-4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிடி கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் சோடா உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா பொருட்களும் சேர்த்த பிறகு 1/2 கப் கடலை மாவு, 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பொருட்களையும் கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே அடியாக தண்ணி சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துட்டு கரெக்டான பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். போண்டாக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணிட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச போண்டா மாவை இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். 3-4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான கிறிஸ்பியான கோதுமை போண்டா சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.